வணக்கம், மீனா சேட்டி 90 பிளாக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊளி மீன் குழம்பும் ஊளி மீன் பொரியலும் தாங்க பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பாத்திரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பும் மீன் பொரியலும் எப்படி செய்யலாம் பாத்திரலாம். மீன் பொரியலுக்கு நான் இப்படி ஊளி மீன் அரை கிலோ எடுத்திருக்கேங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மீன் குழம்புக்கும் அதே மாதிரி அரை கிலோ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. முதல்ல நம்ம வந்து மீன் பொரியலுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ட்ரையா வறுத்து அரைச்சிக்கிற போறோங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம மீன் மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கலாங்க. அரைச்சிக்கிட்டு சட்டி காயவும் நம்ம ஒண்ணா சேர்த்து வறுத்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். வறுவலுக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சு வச்சு பாருங்களேன், சூப்பரா இருக்குங்க. அந்த மசாலா வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராம நல்லா ஒட்டிக்கிறோங்க. நல்லா திரிச்சு வச்சுங்க. கொஞ்சம் சூடேறிச்சு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம அதே கடாயில நம்ம குழம்புக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்காங்க. குழம்புக்கு எடுத்து வச்சிருக்கிறது என்னன்னா, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கங்க, வரமல்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு எடுத்துக்கேன். அப்புறம் வந்து வத்தல் எடுத்துக்கங்க. வத்தல் நம்ம என்ன பண்ண போறோம்னா சுட்டு சேர்க்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மல்லி முத மல்லியை போட்டு வறுத்துக்கலாங்க. மல்லி நல்லா வறுபடவும் அடுத்து ஒன்னா சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலாவுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த வத்தல் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த அடுப்புல வந்து சுட்டு சேர்த்துக்கிற போறோங்க. நம்ம சுட்டு சேர்க்கும் போது அதோட அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கிராமத்து சைட்லலாம் இந்த மாதிரி தாங்க சேர்ப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. மீன் குழம்பு உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வத்தலெல்லாம் நீங்க இந்த மாதிரி சுட்டுக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வத்தலையுமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப நல்லா ஆறவும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே மெயினானதுங்க புளி தண்ணி, நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. புளி வந்து நல்லா ஒரு 2 லெமன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி தான் நம்ம மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ண போறோம், மீன் பொரியலுக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மீன் பொரியலுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். நான் வறுத்து வச்ச நிலையாக அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பொடி ஒரு பாத்திரத்தில் இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தனி மிளகா தூள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம புளி கரைசல் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம லெமன் சேர்க்கலாம். லெமன் சேர்த்ததோட நீங்க இந்த புளி கரைசல் சேர்த்து பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. மீன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நம்ம எல்லாம் சேர்த்து கலந்துக்கிட்டாச்சு. இப்ப இதுல நம்ம ஒவ்வொரு மீனா நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், இது கரெக்டா இருக்குங்க. பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் மீன். இதெல்லாம் ஒண்ணுனா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கசஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. ஃப்ரீசர்ல வைக்காதீங்க, சும்மா நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் வந்து நம்ம அரைச்ச மசாலாவெல்லாம் சேர்த்து மீன் பொரிக்கிறதுக்கு நல்லா கலந்துக்கிட்டேங்க. இதை வந்து நம்ம நல்லா ஊற விடுறோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம மீன் மசாலா ஊறட்டுங்க. நம்ம இப்போ குழம்பு பண்ணிடலாம். குழம்புக்கு நான் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சுடிச்சுங்க. இப்போ நம்ம தாளிக்கு தேவையான கொஞ்சமா கடுகு, 2-3 ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்பு கேட்டே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. ரொம்ப வெந்தயம் சேர்த்தாங்க, கசந்துரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளை பூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும். வெங்காயம் வேற டைத்துல நான் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மசாலா வந்து மீன் குழம்பு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கிட்டேங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் நல்லா வந்துச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்துச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா பவுடர், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதை லேசாக வறுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் புளி கரைசல் சேர்த்துக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான குழம்பு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிச்சு வரோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம்.
இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா மீன் எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் மீன் வந்து குழம்போட சேர்த்து மசாலா எல்லாம் அதோட சேர்த்து mix ஆகட்டும்ங்க நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு மூடிக்கலாங்க மீன் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க மீன் சீக்கிரமாவே வெந்துரும் 2 நிமிஷம் இருந்தாலே போதும்ங்க இங்க பாருங்க फ्रेंड्स நல்லா கொதிச்சு வந்திருச்சு 2 நிமிஷம் ஆயிச்சு இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு பாருங்க சூப்பரா வந்திருக்குங்க மீன் வந்து நம்ம அடிக்கடி கரண்டி போட்டு கிண்ட கூடாதுங்க மீன் உடைஞ்சிரும் செம்மயா இருக்குங்க இந்த அளவுக்கு தண்ணியை வச்சு சாப்பிடுறதுக்கு தாங்க மீன் குழம்பு நல்லா இருக்கும் அரைச்சு வச்ச மீன் குழம்பு ரெடி நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க फ्रेंड्स சூப்பரா அருமையான மீன் குழம்பு ரெடி அரைச்சு வச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க சாதத்தோட இட்லியோட தோசையோடலாம் சூப்பரா இருக்குங்க இப்போ நம்ம அடுத்து வந்து மீன் பொரியல் பாத்துறலாங்க மீன் பொரியலுக்கு நான் தோசை கல்ல வச்சிருக்கேன் தோசை கல்லல ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே மசாலா எல்லாம் சேர்த்து பிணைஞ்சு வச்சிருக்கோம் நல்லா இப்போ வந்து மசாலா எல்லாம் மீனோட ஒட்டிக்கிச்சுங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா தோசை கல்ல போட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்க फ्रेंड्स நான் மீன் எல்லாம் தோசை கல்ல சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி தோசை கல்ல வறுத்து எடுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்துருங்க இப்போ பாருங்க फ்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம இதே ஒரு பக்கமா திருப்பி ஒரு மீனா மாத்தி கொடுக்குறோம் இந்த மாதிரி அரைச்சு தேங்க சேர்த்து பாருங்க மீன் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் எல்லா மீனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுக்கணும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க மீன் குழம்பும் மீன் பொரியலும் ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ